அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மருள் கற்றாலை மூலிகை தான் பார்க்க போகிறோம். இதனுடைய வேறு பேர்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு கற்றாலை மருள் கற்றாலை ரெண்டு வகை தான். இதில் பார்த்தீங்கன்னா இதோட வகைகள் வளர்ப்பு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள மட்டும்தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கற்றாலை பற்றி அதெல்லாம் வீடியோ போட்டோம். இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதோட வகை வளர்ப்பு பார்த்தோம்னா இது வந்து கற்றாலை இனத்தை சேர்ந்தது. இது எல்லா வகையுமே மண்ணிலையும் வந்து சிறப்பாக வளரும். முக்கியமாக ஈரப்பதம் மிக்க நிலையங்கள் செழித்து வளரும். மிக கடுமையான வளர்ச்சி நிலையை தாங்கி வளரும் ஒரு மூலிகைன்னு கிட்டத்தட்ட அழகு தாவரம் மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவு மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதோட தாயகம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க பாலைவனங்களும் மற்றும் நம் தமிழ்நாட்டு கீழக்கிற ஒரு சில இடங்களும் பார்த்திங்கன்னா அதிக காலத்தில் வந்து தாயமாக கருதப்பட்டதுக்கு. இதோட வகைகள் பார்த்திங்கன்னா 500 மேற்பட்ட கற்றாழை வகைகள் உலகம் முழுக்கும் காணப்படும். இதோட தன்மைகள் பார்த்திங்கன்னா கசப்பு கார்ப்பு தன்மையுடையது. நம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காணப்படும் கற்றாழை வகைகள் மட்டும் அப்படி சொல்லிடுற வகைகள் பார்த்துங்க. சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, கருங்கற்றாழை, குறுங்கற்றாழை, நெடுங்கற்றாழை, கொடுங்கற்றாழை, வெண்கற்றாழை, மருள் கற்றாழை, பாம்பு கற்றாழை, நார் கற்றாழை, செங்கற்றாழை, வரி கற்றாழை, மறை கற்றாழை, பேய் கற்றாழை, சப்பாத்து கல்லு கற்றாழை, நீலக்கற்றாழை, சீனி கற்றாழை, யானை கற்றாழை, ரயில் கற்றாழை, சோற்று கற்றாழை, மருள் கற்றாழை, இந்த மாதிரி வகைகள் ஏகப்பட்ட வகைகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக வந்து காணப்படுது. இதில் 5 இனம் அல்லது 6 இனங்கள் தான் வந்து மிகுந்த மருத்துவம் கொண்டதாக சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கற்றாழை, சோற்று கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய் கற்றாழை இதெல்லாம் வந்து மிகுந்த மருத்துவம் கொண்டதாக சொல்லப்படுது. இதில் சத்துக்கள் பார்த்துக்கலாம். ஆன்டிஆக்சிடென்ட் வந்து அதாவது உடலில் வந்து ஏற்படும் நம்ம சுவாசித்தமாக நம்ம சுவாசித்தில் வர ஆக்சிஜன் உறிஞ்சப்படும். அந்த ஆக்சிஜனோட தன்மையான அளவு வந்து அதிகரிக்கும் ஆற்றல் வந்து இந்த மூலிகைகளுக்கு இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களை வந்து மிக சிறப்பாக வந்து வளரும். இந்த மூலிகைகளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரோட்டீன்கள் அப்புறம் 20 மேற்பட்ட அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், தாதுப்புகள் எல்லாமே வந்து இந்த மருள் கற்றாழையில் காணப்படுது. ஆனால் மருத்துவத்தில் யாரும் பயன்படுத்தப்பட்டாங்க. இதோட பண்புகள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து பாம்பு தோல் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்புனே நினச்சிருவீங்க. அந்தளவுக்கு பாம்பு தன்மை உடையதுனால இதுக்கு வந்து பாம்பு கற்றாழைன்னு கூட இன்னொரு வகையில் அழைக்கப்படுது. தண்டுகள் மூலம் தான் வந்து இது இனப்பெருக்கம் செஞ்சுக்குது. இதோட பயன்கள் மட்டும் பார்த்தாலாம் பண்கள் பார்த்தீங்கன்னா கருப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு வந்து மிக சிறந்த தீர்வளிக்கும். உடல் சோர்வு, சிறுநீர் பாதை எரிச்சல்களை மிக தீர்வளிக்கும். பசியின்மை, அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து இந்த கற்றாழை வந்து பயன்படுத்தலாம். சளி, இருமல், வயிற்று பூச்சிகள் இருந்துச்சுனாலும் சரி, தீக்காயங்கள் இருந்துச்சுனாலும் இந்த கற்றாழை வந்து நிரப்பு இந்த தண்டை மட்டும் உடைச்சி அதை நேரடியாக பட்டுமறி பூ சிறப்பு தீக்காயங்கள் குணமாகும். அப்புறம் நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல், அப்புறம் அரிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த கற்றாழை வந்து பயன்படுத்தலாம். இந்த கற்றாழையோட மடலை மட்டுமே நீங்கள் துண்டு செய்து நல்லா காய வச்சு பவுடர் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா ஆண்மை வந்து பல மடங்கு அதிகரிக்குமா. அதே வந்து பெண்களுக்கு இருப்பார் வெள்ளைப்பிடுதல், மூட்டு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து அதிகளவு சிறந்த ஒரு பலன் அடிக்குமா. இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கற்றாழை மடலை பார்த்தீங்கன்னா அரைத்து நல்லா பொடி செய்து வச்சுட்டு அதோட வெந்தயம் சேர்த்து தலைக்கு நல்லா தடவி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா முடி உதவி சம்மந்தப்பட்ட நோய்கள், பொடி சம்மந்தப்பட்ட நோய்களை ஒன்றுமில்லாமல் அழியுமா. அது இந்த மடல் கற்றாழைங்கிற பாம்பு கற்றாழையை பயன்படுத்தின மட்டும். இதெல்லாம் வயிற்றுக்கிருமிகள் அப்புறம் புற்றுநோய் செல்களில் வந்து அப்பப்போ வளர்ச்சி தேவையில்லாமல் கட்டிகள் உடம்புல உண்டாகிறது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவோம். இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தினா மருத்துவம் ஆலோசனை பண்ணி பயன்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படிங்கிற சொல்லி பண்ணுங்கள். மற்றும் இதை பற்றின மாதிரி குறிப்புகள் தெரிஞ்சுட்டா மறக்காம காமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு அடையாள வீடியோ மட்டும்தான், ஒரு அடையாள ஒரு மூலிகை பயன்படுத்த வீடியோ மட்டும்தான். நன்றி.